ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், ஏஏ டெக்னாலஜி, ரோபோட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஸோ இது எல்லாம் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து சாத்தியமாகணும் அப்படின்னும் பொழுது இதுக்கு முக்கியமான ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது. ஸோ அதுதான் 6G டெக்னாலஜி. நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2G, 3G, 4G, 5G டெக்னாலஜி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலாக 6G டெக்னாலஜி வந்தால் இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் இன்னொரு கண்ட்ரியில் இருக்காரு, பட் இது வரைக்கும் நீங்கள் அவரை நேரடியாக மீட் பண்ணதே இல்லை. நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, ஸோ அவர்கிட்ட ஒரு மீட்டிங் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஹாலோகிராம் மூலிமா உங்களுடைய ஃப்ரெண்டோடைய இமேஜ், அதுக்கப்புறம் அவர் சுற்றி இருக்க சரௌண்டிங் எல்லாமே ஹாலோகிராம் மூலிமா கிரியேட் ஆகி உங்களுடைய ரூமுக்குள்ளே டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் அவர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறப்பளையும் இருக்கும். ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமாக ஹைஸ்பீட் நெட்ஒர்க் இருக்கணும். அதே போல் இது ஏஐ பில்டின் பவரோடோடைய நெட்ஒர்க்காக இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 6G டெக்னாலஜி அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து யூஸ் ஆக போகுது, இது டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி வந்து யூஸ் பண்ணப்படுது, இது நம்மளுடைய ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதே போல் இந்தியாவுடைய 6G விஷன் எப்படி இருக்குது, அதே போல் பாரத் 2030 விஷன் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்லாம் 3G டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பஃபர் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்க்குற போல இருந்தது. அதுக்கப்புறம் 4G டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அந்த பஃபர் ஸ்பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 5G டெக்னாலஜி வந்ததுலேருந்து இந்த பஃபர் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சது, நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ண வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. ஸோ அதோடய லேட்டன்சி வந்து ரொம்பவே கம்மி, அதனால் வந்து டவுன்லோடிங் ஸ்பீடும் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதே போல் தான் இப்போ 6G டெக்னாலஜி வருது அப்படின்னு ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஸ்பீடு ரொம்ப அதிக வேகமாக இருக்கும். 5G டெக்னாலஜியோட ஸ்பீடை விட இது 10 times இல்லை, 100 times இல்லை, 1000 times வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 5G இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்தது, பட் 6G டெக்னாலஜின்றது வெறும் ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, இது இன்டர்நெட் ஸ்பீடு ப்ளஸ் ஏஐ பில்டின் நெட்ஒர்க், அதுக்கப்புறம் வந்து சென்சாரிங் கேப்பபிலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷன் ஈகோசிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 5G டெக்னாலஜி மனிதர்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடை ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தது, பட் 6G டெக்னாலஜின்றது இப்போ மிஷின்ஸ், ஏஏ டெக்னாலஜி, ரோபோட்ஸ், சேட்டலைட்ஸ், செல்ஃப் ஆட்டோமேட்டட் கார்ஸ், ஸோ இதை எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற வகையில் பில்ட் பண்ணப்படுற ஒரு டெக்னாலஜி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கார் மூலிமா வந்து போக போகிறீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எந்த பிளேஸ்க்கு போக போகிறீங்க அப்படின்றத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ரூட்டையும் வந்து ஆல்ரெடி ப்ரிடிக் பண்ணி நீங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வந்து அந்த டிவைஸ் ப்ரிடிக் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு மேப் போட்டு கொடுத்து, ஸோ உங்களுக்கு நேவிகேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ஹைஸ்பீட் நெட்ஒர்க் ப்ளஸ் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் 6G டெக்னாலஜி டெவலப் பண்ணப்படுது. இந்த 6G டெக்னாலஜி டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதனால் ஆல்ரெடி இருக்க 5G டெக்னாலஜியை விட 1000 times வந்து ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 1 THz ஸ்பீடு அப்படின்னும் பொழுது நம்ம 1 TB ஃபைலில் ஒரு 1 secondலேயே டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த டெக்னாலஜி மூலயமா. அதே போல் ஹை டெஃபினேஷன் கேம்ஸ், அதுக்கப்புறம் ஹை டெக்னாலஜி கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணும்பொழுது 0 latency ஸ்பீடு இருக்கும். ஸோ இது மூலயமா நம்ம ப்ளே பண்ணும்பொழுது அந்த கேம்ஸ் ரொம்பவே ஹை ஸ்பீடில் வந்து இருக்கும். ஸோ லோடிங்ஸ் பஃபர் இருக்காது, அதே போல் வந்து நம்ம ப்ளே பண்ணுறது கிளியராகவும் அதுக்கேற்ற போல் இன்ட்ராக்ஷனும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷனும் வந்து ரியல் டைமில் இருக்கும், இதில் வந்து 0 latency டைம் இருக்கும். ஸோ 0.1 ms அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனாலவே இந்த டெக்னாலஜியை டெக்னாலஜி ரெவல்யூஷன் ப்ளஸ் இன்டெலிஜென்ட் இன்டிகிரேஷன் ப்ளஸ் ஹை ஸ்பீட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக எலன் மஸ்க் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அடுத்து வர 10 வருடங்களில் ஏஐ டெக்னாலஜி மூலயமா எல்லா விஷயங்களையும் வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து பண்ணோம். ஸோ மனிதர்களுக்கு வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, ஸோ அவங்க ஒரு பொழுதுபோக்குக்காக வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஏஐ டெக்னாலஜி ஸோ எல்லா விதமான வேலைகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து 6G டெக்னாலஜி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ 5G யூஸ் பண்ணி ஒரு 1 GB ஃபைலில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இது இப்போதைக்கு 10 to 15 seconds வந்து டவுன்லோட் ஆகுது, பட் 6G டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா 5G டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 5 to 10 ms லேட்டன்சி இருக்குது, பட் 6G டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 0.01 latency அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால்
எரர் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மிப்படுத்தப்படும். அதுபோல் ரியல் டைம் சொல்யூஷன்ஸ் ஈஸியாக வந்து கொடுக்க முடியும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் வந்து ஒரு செல்ஃப் ட்ரைவிங் கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் ஏதாவது நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோமோ, அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்குறோமோ, இது பார்த்திங்கன்னா இது ஒரு சில செகண்ட்ஸ் டிலேயில் தான் வந்து அங்கே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால் எரர்ஸோ அப்படின்னா ஏதாவது ஆக்சிடென்ட்ஸோ வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது 6G டெக்னாலஜி மூலிமா டோட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இதில் 0.01 மில்லி செகண்ட் லேட்டன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எரர்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அது வந்து ரியல் டைமில் வந்து அங்கே கம்யூனிகேட் ஆகிட்டுருக்கும். அந்த ஆக்ஷன் அங்கே ஆப்போசிட்டில் நடக்கும். இதனால் வந்து ஒரு ப்ராப்ளமோ அப்படிலாம் வந்து இஷ்யூஸோ வந்து நடக்கிறது மிகப்பெரிய லெவலில் ரிடியூஸ் பண்ணப்படும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. 6G டெக்னாலஜி டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால இதோடய ஸ்பீட் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம பிரெயின் ஒர்க் ஆகிற ஸ்பீடுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. பொதுவாக நம்ம பிரெயின் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் என்ன, ஸோ எங்கே வந்து இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் எதை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது, ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்போ நம்மளுடைய மூளை வந்து அந்த விஷயத்தை பற்றி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யோசிக்குதோ அந்தளவுக்கு இந்த டெராஹெர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த 6G டெக்னாலஜி ஒர்க் ஆகும், ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கப்படுது. ஒரு சில கண்ட்ரீஸ் ஆல்ரெடி இந்த டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணுற ஸ்பீடையும் இந்த 6G டெக்னாலஜியை வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து வச்சிட்ருக்காங்க. இதில் வந்து நல்லவே வந்து சக்ஸஸ் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வருடங்களில் வந்து இந்த டெக்னாலஜியை ரியல் டைம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. 6G டெக்னாலஜி வந்தால் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய யூசேஜ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி ஆகியூமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஏஆர் கிளாஸஸை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் டிவைஸ், அதாவது ஃபிசிக்கலாக வந்து ஒரு மொபைல் டிவைஸ் இல்லாமல் இதை வந்து விஷுவலாக வந்து ஒரு டிவைஸ் போல் க்ரியேட் பண்ணி ஸோ அதிலே வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதனால் ஃபிசிக்கல் டிவைஸ் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஸோ அந்த கிளாஸ் மூலிமா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மொபைலில் யூஸ் பண்ணுற விஷயங்களை வந்து ஸோ அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸும், அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் ஃப்ளோட்டிங் விண்டோஸ், அதுக்கப்புறம் மேப்ஸ் டைரக்ஷன்ஸ், 3D அனிமேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ், இது போல் பல விஷயங்கள் வந்து இருக்கும். இதனால் நீங்கள் ஒரு விஷயங்களை வந்து டைரெக்டாக வந்து பார்க்குற போலையும், அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற போலையும், ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும் பொழுது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற போல் உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி மூலமா டிரைவர்லெஸ் கார்ஸ், அதாவது செல்ஃப் ஆட்டோமேட்டட் கார்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இதனால் 0 ஆக்சிடென்ட்ஸ் ரோட்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் எல்லாமே வந்து 3D விர்ச்சுவல் கிளாஸஸாக வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னும் பொழுது இது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுக்கிற போல வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிங்கை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கிங்கோடைய நேமை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது அந்த கிங்கோடைய ஹாலோகிராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு வீடியோலேயோ அப்படிலாம் வந்து உங்களுடைய அந்த ரூம்லேயோ வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அவர் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்பலையும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய வீட்டை நீங்கள் லாக் பண்ணாமல் வெளியே எங்கேயது போயிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோ சென்ஸ் டிடெக்ட் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்க்கு அப்படின்னு உங்களுடைய மொபைலுக்கும் வந்து இன்டிமேஷன் கொடுக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் ஆட்டோ லாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அந்த சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய வீட்டை வந்து லாக் பண்ணிக்க முடியும். இந்த 6G டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் AI ஆல்ரெடி பில்டினாக வந்து இருக்கும். இதனால் இது லேர்ன் பண்ணும், ப்ரெடிக்ட் பண்ணும், அதே போல் டிசிஷன் மேக்கிங்கும் பண்ணும். இது மூலிமா நீங்கள் ஒரு டிவைஸ்க்குள்ளே இது ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள் வந்து இந்த சிஸ்டம் லேர்ன் பண்ணலாம், அதே போல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், எது போல் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு உண்டான பாலிசிஸ், அதுக்கப்புறம் இது உங்களுடைய டே டு டே லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எது போல் டிசிஷன் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதே போல் மிஷின் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். 6G டெக்னாலஜியை பற்றி பேசும்பொழுது நம்ம இந்தியாவை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் டாப் 5 இனோவேஷன் கண்ட்ரிஸில் இந்தியாவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஆல்ரெடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட பாரத் 2030 விஷன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி 6G ரிசர்ச்சை வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷனுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா, இந்தியா ஷுட் நாட் ஃபாலோ 6G, இந்தியா ஷுட் லீட் இட் அப்படின்றது தான் மெயின் கான்செப்டாக இருக்குது. இதனால் இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரிசர்ச்சில் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஆல்ரெடி இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ், நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்து பாரத் ஏஜி அலையன்ஸ் அப்படின்ற இந்த 6G டெக்னாலஜியை உருவாக்குறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், BSNL, இது போல் இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட 6G நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர் மற்றும் சிப் லெவல் ப்ரோட்டோடைப்பை வந்து டெவலப் பண்ணி டெஸ்டிங்கில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6G டெக்னாலஜியை நோக்கி ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்கு. அதே போல் தமிழ்நாடு, கர்நாடகா, இங்கே இருக்க பெங்களூர், சென்னை சிட்டிஸ்லாம் கூட
6G டெக்னாலஜியோட மேஜர் ஹப்பாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, 6G டெக்னாலஜி அதிவேகமாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், இது மூலிமா வந்து இந்த ரியல் லைஃப்பை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 6G டெக்னாலஜி அப்படின்னா என்ன, இது எப்படி டெராஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சியில் கனெக்ட் ஆகுது, இதோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும், இந்த டெக்னாலஜி ரியல் லைஃப்பில் வந்தால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இந்தியாவுடைய பாரத் 2030 விஷன் என்ன ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். ஸோ 6G பார்த்திங்கன்னா வெறும் நார்மல் நெட்ஒர்க் ஸ்பீட் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். உலக நாடுகள், பெரிய பெரிய கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இவங்க எல்லாமே 6G டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுல மிக ஆர்வமாக இருக்காங்க. அதனால் 6G இஸ் நாட் அ ட்ரீம், இட்ஸ் அ நெக்ஸ்ட் ரியாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.